ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். அக்டோபர் 16, 2020 தமிழ் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 30 வெள்ளிக்கிழமை. அஸ்தம் நட்சத்திரம் மதியம் 2:58 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். அமாவாசை திதி. அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகுகாலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரை. நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் மதியம் 12:30 முதல் 1:15 வரை. மாலை 4:15 முதல் 5:15 வரை. இன்று சர்வ அமாவாசை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சூரியன் சந்திரன், துலாமில் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் குரு, மகரத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய். மேஷராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு அபரிமிதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையப்போகின்றது. 6 இடத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை, விரயஸ்தானத்துல ராசிநாதனுக்கு சூரியன் சந்திரனின் பார்வை இருக்கின்ற காரணத்தினால இன்று பலவிதமான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலையில இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் படபடப்பு இருக்கும். அதிகப்படியான உடம்ப டயர்டாக்கக்கூடிய விதமாக வேலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள நாளாக இருக்கும். ஆனா உங்களுக்கு பண வரவு ஏற்படுறது, உடல் ஆரோக்கியத்துல குறைபாடு இல்லாம இருக்கிறது போன்ற விஷயங்களுக்கு குருவின் பார்வை பலம் துணை இருக்கு. அதனால நன்மைகள் நடக்கும், சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கும் குழந்தைகளின் செயல்பாடுகளினால் சந்தோஷம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு கடந்த காலத்தில் வாங்கிய கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பண வரவு இருக்கும். நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான நல்ல பலன்களும் கொடுக்கும் நாளாக இன்று அமையப்போகின்றது. சந்தோஷம் நிறைந்த நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு 2 வீட்டு அதிபதி புதன் வக்ரகதியில சனி பார்வையில இருக்கிறதுனால பண வரவுல சற்று தொய்வு ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. ஆனால் அந்த தொய்வை சமாளிக்கிற விதமா, அந்த தொய்வை ஏற்படுத்தாத சங்கடத்தை ஏற்படுத்தாத விதமா உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு 2 இடத்துக்கு குரு பார்வையினால அந்த சங்கடங்கள் வராம இருக்கு. ஆனாலும் பண வரவுல சற்று சுணக்கம் ஏற்படுத்துறதுக்கு சனி காரணமா இருக்காரு. அதே சமயம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் சனி பார்வையில வர்றதுனாலையும், அந்த லாபஸ்தானத்துக்கு சூரியன் புதன் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு லாபங்களில் சற்று தொய்வு ஏற்படும். வருமானத்திலையும் தொய்வு, லாபத்திலையும் தொய்வு. அறிவு சார்ந்த விஷயங்கள்ல லாபங்கள் நிறைய இருக்கும். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுடைய குரு அல்லது தந்தையிடம் இருந்து அறிவு சார்ந்த விஷயங்களை பெறுவதற்கு இன்னைக்கு சாதகமான தினமா இருக்கு. அதே சமயம் பணவரவு இல்லாம சில பண செலவுகளை கடன் வாங்கி செட்டில் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இன்னைக்கு ஒரு விதமான மன உளைச்சல் ஏற்படுத்துறதுக்கு சாதகமான தினமா இருக்கு. இந்த மன உளைச்சல் டெம்பரவரி தான். சிறிது நாட்களில் இந்த பண தடை, பண முடை விலகிறதுக்கு உண்டான நேரம் வந்துவிடும். அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது. மேக்சிமம் போனா இன்னொரு 10-15 நாளைக்கு இந்த சங்கடம் இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய பழைய மணி ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருங்க, செலவுகளை கட்டுப்படுத்துங்க. இன்று உங்களுக்கு மனதில் சங்கடங்கள் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் நாளாக இருக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில், வேலை போன்ற விஷயங்களுக்காக இன்னைக்கு அலைச்சல் ஏற்படும். அபிஷியல்ஸ் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு சங்கடம் ஏற்படுத்துற மாதிரி சில நிகழ்வுகள் அலுவலகத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் செயல்பாடுகள் ஓரளவுக்கு மனதுக்கு நிம்மதியை தரும். ஆனா உங்களுடைய
பாஸ் அதாவது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கறதுக்கு காரணமா இருப்பாங்க. அதே சமயம் உங்களுடைய தாயாரின் செயல்பாடுகள், தாயாரின் உடல் ஆரோக்கியம் சற்று மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, சரியாகும். சரியா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அது சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால அம்மாவுக்காக தாயாருக்காக செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. சகோதரர்களுடன், அதுவும் குறிப்பா உங்களுடைய இளைய சகோதரர்களுடன் இன்று மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் அவர்களுடன் வாக்குவாதம் ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இன்று சற்று சங்கடங்கள், பண விவகாரத்தினால சங்கடங்கள் ஏற்படுத்துறதுக்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு மௌன விரதம் இருந்து அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணாம இருக்க ட்ரை பண்ணுங்க. கடகராசி நண்பர்களுக்கு மனசுக்கு இதமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இரண்டாம் இடத்துக்கு குரு பார்வை, அதனால பண வரவுல பிரச்சனை இல்லை. குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள்லாம் சுமூகமா பேசி தீர்த்துக்கிற சூழ்நிலையில இருக்கு. அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளும் இனிமையாக இருக்கும். நீங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே சாஃப்டா இருக்கும், கேட்கறதுக்கு இனிமையா இருக்கும். நீங்க சொல்ற வார்த்தைகள் என்ன சங்கடமான விஷயத்த சொன்னா கூட அதை நளினமாக சொல்லக்கூடிய விதத்துல சுக்கிரனும் குருவும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். மூன்றாம் இடத்துல இருக்கிற சந்திரனினால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்று சந்திரமங்கல யோகம் உங்க மூன்றாம் இடத்துக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால உங்களுடைய தொழில் சார்ந்த வேலை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த சங்கடங்கள் குறைய துவங்கும். முன்னேற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆபீஸ்ல உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்டு இருக்கிற சக தொழிலாளிகள், சக எம்ப்ளாயீஸ் இன்று அவங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுத்துறதுக்கும் அதனால உங்களுக்கு அவங்க மேல ஒரு எட்ஜ், ஓவர் அவங்க பேர்ல ஒரு எட்ஜ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த எட்ஜ் கிடைக்கிறதுனால அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவதற்குண்டான வாய்ப்புகளும் இன்று கிடைக்கும். அந்த சங்கடத்தையும், அதாவது சுட்டி காட்டுற சங்கடத்தை கூட நீங்க அழகா இன்னைக்கு பேசி அவங்களுக்கு அந்த சங்கடத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தாம இருக்கிற மாதிரியும் அதே சமயம் அவங்களுடைய தவறுகளையும் பின்பாயின் பண்றதுல சாமர்த்தியமா பேசக்கூடிய நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட்டு மனதிற்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு தேய்பிறை சந்திரன் முழுசா தேஞ்சு அமாவாசை தினம் அவரு இரண்டாம் இடத்துல இருக்காரு. ராசிநாதன் சூரியனோட சேர்ந்து இருக்காரு. சந்திரன் விரையாதிபதி சந்திரன் சூரியனோட சேர்ந்து இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அவருடைய பலம் இல்லாத காரணத்தினால செலவுகள் அறவே குறையும் நாளாக இருக்கும். சந்திரமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளது. சூரியனின் பார்வையில் செவ்வாய் இருக்காரு. இரண்டு உஷ்ண கிரகங்கள் இரண்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டுள்ள காரணத்தினாலையும் இரண்டாம் இடத்து அதிபதிக்கு புதனுக்கு சனியின் பார்வை உள்ள காரணத்தினாலையும் பேசுற வார்த்தைகள்னால சங்கடத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். வாழ்க்கை துணை, அக்கம் பக்கத்தினர்கள் போன்றவர்களிடம் சற்று கவனமாக பேச வேண்டிய நாளாக இருக்கும். இன்னைக்கு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் குத்துதே கொடையுதேன்ட்டு புலம்பி பிரயோஜனம் இல்லை. இன்று சங்கடங்கள் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ராசியில இருக்கிற சுக்கிரனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நீங்க என்னதான் நீங்க இன்னைக்கு தப்பா பேசினாலும் உங்களை பார்த்து பேசுவதற்கு பழகுவதற்கு சுற்று வட்டத்தில் உள்ள மக்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இன்னைக்கு அமையும். உங்க பேர்ல ஒரு அட்ராக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இளம் ஆண் பெண்கள், இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கு ஆப்போசிட் ஜெண்டர்ல இருந்து ப்ரப்போசல்ஸ், லவ் ப்ரப்போசல்ஸ் வரத்துக்கு கூட ஒரு சாதகமான தினமாக இருக்கின்ற காரணத்தினால எந்த விதமான ப்ரப்போசல் வந்தாலும் அதுல இருக்கிற சாதக பாதகங்களை, அதுல இருக்கிற நல்லது கெட்டதுகளை அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிறது உங்களுடைய எதிர்கால வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் உகந்ததாக இருக்கும். இன்று உங்களுக்கு வளர்பிறை சந்திரன் ஆரம்பிக்கிற நாள், அதாவது தேய்பிறை சந்திரன் முடிஞ்சு வளர்பிறை சந்திரன் ஆரம்பிக்கிற நாள், அதனால சங்கடங்கள் இல்லாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு சுமாரான பலன்கள்
பண வரவு போன்ற விஷயங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். கன்னி ராசி நண்பர்களுக்கு, ராசியில் சூரியன் சந்திரன் ஏழாம் இடத்துல செவ்வாய், இந்த கிரக நிலவரத்தினால உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் ராசிக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால உங்களுடைய சகோதரர்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சங்கடங்களை குறைத்துக் கொள்வார்கள். நன்மைகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை துணையின் சமயோஜித புத்தியால் சாமர்த்தியத்தினால அதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வாழ்க்கை துணை மூலமாக வரவேண்டிய சொத்து சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு சந்தோஷமான விஷயங்கள் வருவதனால் மனம் குதூகலிக்கும், ஆர்ப்பாட்டத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஆனாலும் நாலாம் இடத்துல இருக்கிற குருவும் ஐந்தாம் இடத்து சனியும் சற்று குழப்பங்களை வார்த்தைகள் மூலமாக ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்கு வாய்ப்புகள் உள்ள நாளாக இருக்கும். குறிப்பா பயிற்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய நாள் இன்று. உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்திருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு, ராசியில் விரையாதிபதி புதன் வக்கரமா இருக்காரு. விரையாதிபதி புதன் ராசியில இருக்காரு, அவரு வக்கரமா இருக்காரு. வக்கர கிரகம் சனி பார்வையில இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டிடல் கெட்டிடம் ராஜயோகம். ராசியில விரையாதிபதி அவர் இருக்காரு, அவரு கெட்டு போறாரு. அவர் கெட்டு போறது வக்கரமாறாரு, அவரை சனி பாக்குறாரு. கெட்டவன் கெட்டு போறாரு. கெட்டவன் உங்க ராசிநாதனுக்கு கெட்டவன் கிடையாது. ஆனா ஒரு விரையாதிபதி உங்க ராசியில இருக்கிறது கெட்ட விஷயம். அந்த கெட்ட விஷயத்த சனி பாக்குறதுனால இன்னொரு கெட்ட விஷயமா ஆகிறதுனால ஒரு பெரிய யோகத்தை தரப்போறாரு. பண வரவை அதிகப்படுத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துல தொழில் ஸ்தான அதிபதி சந்திரன் சூரியனோட சேர்ந்து இருக்காரு. தொழில் நிமித்தமான செலவுகளும் அதனால் லாபங்களும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் ஒரு விதமான சுணக்கம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுத்துறதுக்கு சனி காரணமா இருப்பாரு. நாலாம் இடத்துல இருக்கிற சனியினால உடம்புல ஒரு விதமான சங்கடம் இருந்து கொண்டிருக்கின்றது. மனசும் ஒரு விதமான குழப்பத்துல இருக்கு. அதை வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை. வெளியில சொல்லவும் முடியல, உள்ள வச்சுக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு குழப்பமான மனநிலையில இருக்கீங்க. இந்த மனநிலையில் செலவுகள் அதிகரிக்கும் போது எரிச்சலும் மன உளைச்சலும் அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரித்து மன உளைச்சல் ஏற்படும் நாளாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, லாபஸ்தானத்துல சூரியன் சந்திரன் சேர்க்கை, அந்த இரண்டு கிரகங்களுக்கும் ஐந்தாம் இடத்திலிருந்து ராசிநாதரின் பார்வை, சுய முயற்சியினால் எடுக்கும் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு லாபங்கள் ஏற்படுத்தும் சூழ்நிலை இன்னைக்கு சாதகமா இருக்கு. தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும் தொழில் லாபம் அடையும் சூழ்நிலை ஏற்படுவதற்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்துல இருக்கிற குருவின் பெயர்ச்சி வந்து கொண்டிருக்கின்றது. அதனால உங்களுக்கு குரு இரண்டாம் இடத்துல இருந்து கொடுக்க வேண்டிய சங்கடங்கள் குறைய துவங்கிவிட்டது. மூன்றாம் இடத்துக்கு போயிட்டு தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுக்கு, தொழில் ஸ்தானத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த போறாரு. தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழிலின் வளர்ச்சிக்காகவும் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு சாதகமான நாள். லாபங்கள் அதிகரித்து உங்களுக்கு மனதில் சந்தோஷத்தை அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். அதே சமயம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு தாயார் மற்றும் உடன் பிறந்த சகோதரர்களுடன் மனஸ்தாபத்தை அதிகரிப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவாரு. அவங்களுடைய மனசு சங்கடப்படுற மாதிரி நீங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னைக்கு பேசாம இருக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். இன்று உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். தனுசு ராசி நண்பர்களுக்கு, தசமஸ்தானம் அதாவது பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்காரு செவ்வாயோட பார்வையில, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் தொழில் சார்ந்த விஷயங்களில் கிடைப்பதற்கு இன்று சாதகமான தினமாக இருக்கும்.
தொழில் முன்னேற்றத்திற்கு சகோதரர்கள் வழி உதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நன்மைகள் நடப்பதற்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு. இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும் போது சங்கடத்தை தருவதற்கு சனி சாதகமா இருக்காரு. அதனால உங்களுக்கு பணவரவு தொய்வு ஏற்படும். பணவரவு வந்தாலுமே அது வீண் விரயமாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி பண வரவை ஏற்படுத்தி அந்த வரவை செலவாக மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால மனசுல ஒரு விதமான விரக்தித்தன்மை அதிகரிக்கும் சூழ்நிலை இன்று காணப்படுகின்றது. நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு சனியின் பார்வை காரணத்தினால் உடல் ஆரோக்கியம் உஷ்ணத்தினால் சங்கடம் படும். அந்த சங்கடத்தை சமாளிப்பதற்கு ஏற்ற உணவு வகைகளை எடுப்பதும் யோகா போன்ற விஷயங்களை செய்வதும் மனதிற்கு சங்கடத்தை அதிகப்படுத்தாமல் இருக்கும். இன்று உங்களுக்கு தொழில் நிமித்தமாக சந்தோஷங்கள் ஏற்படும் நாளாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு ராசியில சனி பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு, மூன்றாம் இடத்தை பார்க்கிறாரு. இந்த மூன்றாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தைரியத்தை ஓவரா அதிகப்படுத்தி கொடுக்கிறாரு. சூரியன் சந்திரன் பார்வையில இருக்கிற காரணத்தினால அது இன்னும் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நீங்க எடுக்கிற சில முயற்சிகள்ல தடை ஏற்பட்டாலும் விடாமுயற்சியினால் அந்த முயற்சியை கைவிடாம எடுத்துட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல சாதகமான பலன் வருமா தொழில் நிமித்தமாக அப்படின்னு கேட்டா அது சாதகமான பலனை தராது. என்ன காரணம், சனியோட பார்வையில புதன் இருக்காரு. ஆறாம் இடத்து அதிபதி புதன், அதாவது கடன் ஸ்தான அதிபதி புதன் சனியோட பார்வையில இருக்கிறதுனால கடனை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் நீங்க எடுக்கிற எந்த விதமான லீகல் முயற்சிகள், அதாவது கோர்ட்டு சம்பந்தப்பட்ட முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக வரா மாதிரி வந்துட்டு அது பாதகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நிலைமை டிசம்பர் 24ஆம் தேதி ராத்திரி 25ஆம் தேதி வரை நீடிக்கின்ற காரணத்தினால நீங்க ஏதாவது லீகல் ஆக்ஷன் யார் பேர்லயாவது உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியவங்க பேர்லயோ இல்ல உங்க வேலையை உங்களை வேலையை விட்டு தூக்கினாங்களே அவங்க பேர்லயோ எடுக்கிறதாக இருந்தால் இந்த டிசம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போடுவது சால சிறந்தது. இல்ல அப்படின்னு கேட்டா உங்களுடைய முயற்சிகள் தடை அல்லது ஃபெயிலியர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. சங்கடத்தை சந்திக்காமல் இருப்பதற்கு சங்கடத்தை தள்ளி போடுவது சால சிறந்தது. இன்று அப்படிப்பட்ட ஒரு மன உளைச்சல் அலைச்சல் மன சங்கடம் ஏற்படும் நாளாக இருக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தினத்தினால் மனம் குழப்பம் அடையும். அந்த மனசை குழப்பப்படுத்துற மாதிரி இரண்டாம் இடத்துல இருக்கிற வக்கர செவ்வாய் சனியோட பார்வையில இருந்து கொண்டு குழப்பத்தை அதிகப்படுத்துறாரு. அதனால தேவையற்ற வாக்குவாதங்கள், இன்னைக்கு யாருகிட்டையாவது சண்டை போடணுங்கிற ஒரு கோபத்தோடய இருக்கீங்க, இந்த கோபத்தை தள்ளி வைப்பது சால சிறந்தது. குழந்தைங்க கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அவங்க கிட்ட கோபப்படுத்துறதுனாலயோ அவங்க கிட்ட உங்க கோபத்தை காமிக்கிறதுனாலயோ எந்த விதமான பலனும் நற்பலனும் ஏற்பட போறதில்லை. வெரிசல் அதிகமாகறதுக்கு நீங்க உங்களுடைய பேச்சை காரணமா யூஸ் பண்ணிக்க போறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்று சந்திராஷ்டம தினமான இன்று பேசாமல் இருப்பது, அன்றாட அலுவல்களை மட்டும் செய்து வருவது சால சிறந்தது. எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். மீன ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல சந்திரன் சூரியன் சேர்க்கை, ராசியில சனியோட பார்வையில செவ்வாய், பத்தாம் இடத்துல குரு, இப்படி நன்மையும் தீமையும் கலந்த ஒரு கிரக நிலவரத்தினால சந்தோஷங்கள் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும், சங்கடங்கள் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். சங்கடம் உடல் ஆரோக்கியத்தில், மன ஆரோக்கியத்தில். சந்தோஷம் பண வரவு, தொழில் மேன்மை, வேலை கிடைப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனா அந்த முன்னேற்றத்தை தடுக்கும் விதமாக செவ்வாயின் பார்வை பலம் இருக்கின்ற காரணத்தினால மனசுல ஒரு விதமான உக்ரத்தன்மை அதிகரிக்கின்றது. அந்த உக்ரத்தன்மையை கண்ட்ரோல் செய்து கொள்வதற்கு பழகி கொள்ள வேண்டும். இன்று சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு பதில தேவையில்லாம சங்கடத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்களா காரணமாயிடாதீங்க. தொழில் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற
நண்பர்களின் உதவி கொண்டு சாதகமான பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு இன்று சாதகமான நாள். இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.